நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். எப்பவுமே ஒரு பார்டர் லைனில் தான் பாஸ் ஆவேன், ஒரு பிலோ ஆவரேஜாக தான் மார்க்ஸ் இருக்கும். நிறைய கம்பெனிக்கு அப்ரோச் பண்ணியிருப்பேன், வேலை கிடையாது வேலை கிடையாது வேலை கிடையாது. எல்லா கம்பெனிக்கும் லோனு போவோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போவோம், கேட்லேயே வாட்ச்மேன் ரெசி வாங்கி வச்சுக்குவாங்க. அப்புறம் தம்பி போயிட்டு வா தம்பி. அதில் ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ணாருன்னா, பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்க காசு அட்வான்ஸ் அமௌண்ட் எல்லாம் வந்துச்சு, ஃபுல் அமௌண்ட்டு வந்துருச்சு. அந்த அமௌண்ட்டில் ஒரு முக்கால்வாசி அமௌண்ட் எடுத்து அந்த பையன் ஓடி போயிட்டான். ஓடி போனதுக்கப்புறம் பயங்கர சண்டையாச்சு. இவன்லாம் இனி உருப்பட மாட்டான், இவனுக்கு எதுவுமே லைக் இல்லை, தத்தி வீட்டில் காசு செலவு பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை பயங்கரமாக இருக்குது. ஒரு கம்பெனி எப்படி இம்ப்ரூவ் பண்ணோம், எப்படி ஒரு கம்பெனியை வழி நடத்தி போனோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் தான் படிச்சிருக்கீங்களே, நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு திறமை இருக்குது சார், நீங்கள் பண்ணுங்கன்ட்டு அந்த அளவுக்கு சினோஜன ஒரு பையன் வந்து ஊக்கி வைக்கிறான். அதே August 3, 2019 என்னோடய வளர்ச்சி வந்து ஒரு கம்பெனியோட ஒரு CEO. வணக்கம், நான் ஜமால் முஸ்தஃபா, மாஸ்டர்லி இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ஸோட டைரக்டர் அண்ட் ஃபவுண்டர். இந்த கம்பெனி எப்படி உருவாச்சு அதோட வரலாறு தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நான் வந்து பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான ஃபேமிலி தான். எங்கள் அப்பா ஒரு டாக்டர், அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப், எனக்கு இல்லை ஒரு தம்பி. எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா 13 பேர். 13ல் எங்கள் அப்பா வந்து 10வதான ஆள். எங்கள் அப்பா வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் போய் கேட்பார், என் பையன் நல்லா படிக்கிறானா, என் பையன் எப்படி இருக்கான். அவருக்கு எப்போவுமே ஒரு பயம் வந்து சின்னலேருந்தே இருக்கும். ஏன்னா நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். எப்போவுமே ஒரு பார்டர் லைனில் தான் பாஸ் ஆவேன், ஒரு பிலோ ஆவரேஜாக தான் மார்க்ஸ் இருக்கும். ஸோ எங்கள் அப்பாவோட அண்ணன் பொண்ணு அக்கா பசங்கள்லாம் வந்து ஹைஃபையாக படிச்சிருக்காங்க, நல்லா யூகே யூஎஸ் துபாயிலெலாம் செட்டில் ஆகிட்டாங்க. அப்பா எப்போ அப்பாவுக்கு ஒரு ஆசை, சிஸ்டர் இந்த மாதிரி என் பையன் வந்து நல்லா செட்டில் ஆயிடுவானா, என்னோட கூட பிறந்தவங்களாம் இவ்வளோ நல்லா செட்டில் ஆயிருக்காங்களே, என் பையன் செட்டில் ஆவாங்கிற ஒரு பயம். எப்பவுமே ஸ்கூலில் வந்து அண்டர் ஆவரேஜோ பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் நான். அவ்வளோ ஹைஃபை எஜுகேட்டட் பையன்லாம் கிடையாது. 10th வரைக்கும் அப்படியே ஆவரேஜ் மார்க்ஸ் தான் வாங்கியிருப்பேன். 2013 நான் வந்து 3rd இயர், அதாவது காலேஜ் 3rd இயரில், 2nd இயர் to 3rd இயர் டைம் பீரியடில் ஈவினிங் வந்து பார்ட் டைம் ஜாபுக்கு போகிறேன். நானே சொந்தமாக செல்ஃப் டிபெண்ட்டாக இருக்கணும், தன் நான் எனக்கு என்னோடய இன்கம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக ஈவினிங் வந்து பார்ட் டைம் ஜாப் போகிறேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது நல்ல இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும், இங்கிலீஷ் நல்லா சரளமாக பேசுவேன். ஸோ அந்த ஒரு தைரியத்தில் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரெயினராக நான் வந்து உள்ள ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறேன். நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான எம்என்சி கம்பெனி, அந்த கம்பெனிக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரெயினராக போகிறேன். சரி, எக்ஸாம் டைமில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. மிச்ச நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ இல்லையோ, எக்ஸாம் டைமில் நம்மளால் வந்து எல்லாருமே ஜமா நீங்கள் வாங்க, எனக்கு இந்த க்வெஸ்சன் ஹெல்ப் பண்ணுங்கள், இந்த க்வெஸ்சன் சொல்லிக் கொடுங்க, அந்த மாதிரி சுற்றி முற்றி எனக்கு சுற்றி 4-5 பேர் இருப்பாங்க. எப்போவுமே எக்ஸாம் டைமில் வீட்லேயும் சரி, ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் வரைக்குமே எக்ஸாம் டைம்னால் எங்கள் வீட்டில் திருவிழா மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லோரும் எங்கிட்ட வந்துருவாங்க எக்ஸாம். அப்போ எனக்குன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ், நம்மளால் அடுத்தவங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியும். நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது ரொம்ப வித்தியாசமாக நான் கருதக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஏன் எல்லாமே ப்ராக்டிக்கலாக படிக்கலை, ஏன் செயல்திறன் இல்லை, நம்ம படிக்கிற விஷயத்தில் ஏன் செயல்திறன் இல்லைங்கிறது ஒரு வருத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன், நான் ஒரு முடிவெடுத்தேன், நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிப்போம். இந்த கம்பெனி என்ன பண்ணுன்னா, நம்ம அடிமட்டம், அதாவது ஸ்கூல் படிக்கும்போதே இந்த ரோபோட்டிக்ஸு அல்லது கேட் ட்ராயிங், 3D ட்ராயிங்ஸு, டெக்னாலஜி, இன்ஜினியரிங் ஓரியன்ட் டெக்னாலஜியை வந்து நம்ம வந்து சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுக்கணும், சின்ன குழந்தைகள்ட்டே அதை உற்பத்தி கொண்டு வரணும், அவங்க எல்லாமே கற்றுக்கணும். ஸோ அறிவு வந்து ரொம்ப வைடானது. அதாவது நான் எப்போவுமே நான் யோசிக்கிறது என்னென்னா, அந்த எல்லாமே பேசிக் வந்து ப்ராக்டிக்கலாக செய்முறை திறனில் வரணும், ப்ராக்டிக்கலாக எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்கிற ஐடியாவில் கொண்டு வந்தேன். அப்போ என்னாச்சுன்னா ஒரு கம்பெனி ஆரம்பித்தேன். நான் என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கம்பெனி ஆரம்பித்தோம். ஒரு ஸ்கூலில் போய் ப்ரெசன்டேஷன் கொடுத்தோம், நான் இதெல்லாம் பண்ணுறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அந்த ஸ்கூல் ரொம்ப சந்தோஷப்பட்டு வாய்ப்பு கொடுத்தாங்க, ப்ராஜெக்ட் நல்லா போயிட்டு இருந்தது. அதில் என்னாச்சுன்னா சூழ்ச்சிகள், பிஸ்னஸ்னால் கண்டிப்பாக ஒரு சூழ்ச்சி இருக்கும், பின்னாடி குத்தலும் இருக்கும். அதில் ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ணாருன்னா, பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்க காசு அட்வான்ஸ் அமௌண்ட் எல்லாம் வந்துச்சு, ஃபுல் அமௌண்ட்டு வந்துருச்சு. அந்த அமௌண்ட்டில் ஒரு முக்கால்வாசி அமௌண்ட் எடுத்துகிட்டு அந்த பையன் ஓடி போயிட்டான். ஓடி போனதுக்கப்புறம் பயங்கர சண்டையாச்சு. ஏன்னா அப்போது 60,000 ரூபாங்கிறது எடுத்து போன அமௌண்ட் 60,000 ரூபா, 60,000 ரூபாங்கிறது ரொம்ப பெரிய ஒரு தொகை. ஒரு 18-19 வயசில் வந்து 60,000 ரூபா சம்பாரித்து அந்த காசு இல்லைங்கும்போது அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அப்போ எங்கள் வீட்டில் சொன்னாங்க, இனி இந்த பிஸ்னஸ் வேணாம், ரொம்ப இனி பிரச்சனை வேலை வேணாம், ஒழுங்காக படிப்பை கான்சன்ட்ரேட் பண்ண, டிகிரி காலேஜ் டிகிரியை முடி. அது நாங்கள் சும்மா இருக்கல, என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் நானும் சேர்ந்து திருப்பியும் நிறைய ஒர்க் ஷாப், காலேஜில் ஒர்க் ஷாப் பண்ணி கொடுத்தோம், அந்த மாதிரிலாம் ஆரம்பித்தோம். அப்படி போயிட்டுருக்கிற சூழ்நிலையில் காலேஜ் படிக்கும்போதே நான் வந்து ஒரு காலேஜ், நான் 5 இயர் முடிக்கிறேன், முடிக்கிற ஒரு தருணத்தில் இனி ஒரு காலேஜ், JCT காலேஜ்னு ஒரு காலேஜில் ஃபஸ்ட்டு என்ன ஒரு செமினாருக்கு, இன்டர்நேஷனல் செமினாருக்கு கூப்பிட்றாங்க. நான் போய் செமினார் போய் ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டு வரேன் அந்த காலேஜில். அந்த காலேஜில் ப்ரெசன்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னை ஒரு 5 பசங்க வந்து என்னை பின்னாடியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ரொம்ப செமினார் விருப்பப்பட்டு பின்னாடியே வந்திருக்காங்க. நான் என்னை பேச்சு நான் பேசின பேச்செல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு.
இவங்க வந்து அப்போ வந்து திருப்பி வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு மூணு நாலு மாதம் ஃபுல்லாக தேடி இருக்காங்க. நான் சொந்த ஊர் பாலக்காடுன்னு சொல்லிட்டேன். அவள் பாலக்காட்டில் எல்லாம் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சிருக்காங்க. நான் குறிப்பிட்ட அந்த அட்ரஸை வச்சு எங்கள் சொந்தக்காரங்கள்ட்டெல்லாம் விசாரித்து இவர் யார் என் அட்ரஸ் நம்பர்லாம் வாங்கியிருக்காங்க. அப்போ நான் நம்பர் கொடுக்கல, நம்பர் வாங்கி திருப்பி என்கிட்ட ட்ரைனிங் வந்தாங்க. அப்போ நான் ஒரு அஞ்சு பேர்த்து கிளாஸ் எடுத்தேன். அஞ்சு பேர்த்து கிளாஸ் எடுக்கும்போது ஓராளுக்கு 5000 ரூபா சார்ஜ் பண்ணி அஞ்சு பேர்த்துக்கு 25000 ரூபா சம்பாரிச்சு. அப்போ எங்கள் வீட்டில் சொன்னாங்க, உனக்கு ஓகே இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது போல், இந்த பையனுக்கு ட்ரைனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்போ என்னாச்சு, எங்கள் சொந்தக்காரங்களாம் சொன்னாங்க, என் பசங்கள்லாம் வந்து ஃபாரினில் இருக்காங்க, உன் பையன் மட்டும் டீச்சிங் ஃபீல்டில் போனால் எப்படி, அது என்ன சாத்தியமா, டீச்சிங் ஃபீல்டில் போனால் சம்பாதிக்க முடியுமா, என் பையன் பாரு இப்படி டாக்டராக இருக்கான், என் பையன் இன்ஜினியராக இருக்கான், இந்த ஃபீல்டில் இப்படி இருக்கான், ஹைஃபையாக இருக்காங்க, 3 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாங்க, உன் பையன் இவ்வளோ தான் சம்பாதிக்க முடியுமா, உன் பையனுக்கு இவ்வளோ தான் திறமை இருக்கா. ஸோ குடும்பக்காரங்க எல்லாமே வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா என்ன பண்ணார், உடனே ஃப்ளைட் டிக்கெட் போட்டு 3 ஆகஸ்ட் 2014 என்னை துபாய்க்கு அனுப்புகிறாங்க. துபாய்க்கு அனுப்பும்போது எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க அம்மாவோட சைடில் சொந்தக்காரங்க வந்து பிக்கப் பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் போய் சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க, என்னை வெளியெல்லாம் சுற்றி வழி கூட்டு போகிறாங்க. ஒரு மேன்ஷன் மாதிரி ஒரு ரூமில் கொண்டு போய் தங்க வைக்கிறாங்க. அந்த ரூமில் ஒரு 10 பேர், ஒரு 10க்கு 10 ரூமில் 10 பேர் தங்குறாங்க. அந்த ரூமில் பங்க் பெட்டு, எல்லாமே வேலைக்கு போகிறவங்க தமிழ்நாட்டுக்காரங்க. வேலை துபாயில் வேலைக்கு போகிறது வந்து சாதாரணப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. அங்கே டெம்பரேச்சரை பார்த்தீங்கன்னா 42 டிகிரி செல்சியஸ் ஆவரேஜாக. எல்லாருமே துபாயில் வந்து ஹைஃபை வாழ்க்கை தான் இருக்கும், ரொம்ப ஹைஃபையான வாழ்க்கை தான் இருக்கும், எல்லாமே நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதோட அருமை என்ன, அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்ட்டு. முதல் நாள் நான் ரோட்டில் போயிட்டுருக்கேன். நான் வந்து அங்கே எல்லாமே நான் அந்த துபாயில் இருந்த நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கைனா என்ன எப்படி இருக்குங்கிறது அந்த துபாயில் வந்து நான் கற்றுக்கிட்டேன். நான் அதில் சில நுணுக்கமான சில விஷயங்கள் மட்டும் சொல்லிட்டு என்னோடய கதைக்குள்ளே வரேன். துபாயில் பார்த்தீங்கன்னா முதல் நாள் நான் ரோட்டில் வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட், அதாவது இந்திய நாட்டு உணவகத்தை தேடி போகிறேன். தமிழர், இலங்கை தமிழர்கள் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காரு. தமிழா நீங்கள்? ஆமாம், நான் தமிழ் தான். வாங்க உணவு உட்கொள்ள போகலாம், வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அவர் கூப்பிட்டு போகிறாரு. ஒரு பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போகிறாரு, ஏன்னா அங்கே தான் விலை கம்மியாக இருக்குமா. ஒரு குட்டியான ஒரு ரெஸ்டாரண்ட்டு, அங்கே பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட்டு. அவர் என்ன சொன்னார், நீங்கள் இந்திய நாட்டை சேர்ந்தவங்களா, நீங்கள் தமிழான்னு கேட்டாங்க. ஆமாம், நான் தமிழ் தான். அவர் என்ன பண்ணார்னா, உடனே அவர் கையில் இருக்கிற காசை கொடுத்து, இவர் நம்ம ஊருக்கு புதுசாக வந்திருக்காங்க, என்ன பண்ணுங்கள், சாப்பாடு கொடுங்கன்ட்டு அவர் கையில் இருந்த காசை கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்து அவர் அங்கேருந்து கிளம்பிட்டார். நான் பில்லு சாப்பிட்டதுக்கப்புறம் நான் பில்லு கேட்ட போகிறேன், இல்லை அவங்க கேட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த இலங்கை தமிழ், அந்த தமிழுக்கு உண்டான ஒரு மதிப்பு வந்து நல்லா இருந்தது, உணர்வு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவங்களும் நம்ம ரொம்ப நல்லா மதிக்கிறாங்கன்னு கற்றுக்கிட்டேன். அடுத்தது என்னன்னா, துபாயில் வந்து நான் 1 மாதம் ஃபுல்லாக வேலை தேடுறேன். வேலை தேடிக்கிட்டு இருக்கும்போது நிறைய பேரை சந்திக்கிறேன், புது கான்டாக்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது. எல்லா வேலைக்கு போகிறேன், அப்ரோச் பண்ணுறேன், தம்பி நீ ரொம்ப வயசு கம்மியாக இருக்கும், திறமைக்கு இப்போது இந்த வேலை பத்தாது, ரொம்ப என்னோடய திங்கிங் லெவல் எப்போவுமே அதிகமாக இருக்கும், எனக்கு இந்த போஸ்ட் நான் இது பண்ணுவேன் ஒரு நம்பிக்கையோட போய் கேட்பேன், தரமாட்டாங்க, அனுப்பிச்சி விட்றாங்க. 1 மாதம் ஃபுல்லாக தேடுறேன். கடைசியில் விசா முடிகிற ஒரு விசிட்டிங் விசா முடிகிற ஒரு காலகட்டத்தில் செப்டம்பர் 1, 2014 ஒரு கம்பெனி, அல்லாசன் இன்ஜினியரிங் ஒரு கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்கிது. 1 லட்சம் ரூபா சம்பளம், ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு சொல்கிறேன். செப்டம்பர் 1, அதே நாள் எங்கள் அப்பாவோட பர்த்டே, ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வேலை கிடச்சிருச்சு. 1 லட்சம் ரூபா சம்பளத்தில் எனக்கு வேலை, துபாயில் 1 லட்சம் ரூபா சம்பளம், ஃப்ரெஷரு எனக்கு 1 லட்சம் ரூபா சம்பளம், அந்த ஆஃபர் லெட்டர்லாம் பத்திரமா வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம், அப்பா பையன் இவ்வளோ செட்டில் ஆகிட்டான், இவன் திறமைக்கு ஏற்ற வேலை கிடச்சிருச்சுன்னு. 15 நாளில் திருப்பி இந்தியாவுக்கு வரணும், இந்தியாவிலேருந்து திருப்பி ஊருக்கு வரணும், நீங்கள் ஜாப் ஜாயின் பண்ணணும். 15 நாள் கழிச்சு கம்பெனிக்கு ஃபோன் பண்ணுறேன், மேடம் இந்த மாதிரி எனக்கு விசா வரல, என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். ஃபோன் பண்ணி கேட்குறேன், விசா வரல தம்பி, இந்தியன் விசா வந்து இந்த கம்பெனி தற்போதைக்கு ஹோல்டு பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஜனவரிக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் ஆஃபர் பண்ணிடுறோம். ஜனவரி வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். அங்கே ஒரு மலையாளி ஹிஸ்ன்னு ஒரு லேடி இருந்தாங்க, அவங்கள கூப்பிட்றேன், மேடம் எந்த ஐ ஜாபு, வாட் ஹேப்பன்ட், ஐ டென்ட் கெட் மை ஜாப், வேலை கிடைக்கல, எந்த ஐ கேட்டப்போ அந்த மேடம் சொல்லிச்சு, நீ வந்து 15 நாளைக்குள்ளேயே வந்திருக்கணும், உனக்கு பதிலாக நான் பால்னு எங்கள் ஊருக்காரங்களை நான் கொடுத்துட்டேன், அதனால சாரி உனக்கு வேலை கிடையாது. நிறைய கம்பெனிக்கு அப்ரோச் பண்ணியிருப்பேன், வேலை கிடையாது. எல்லா கம்பெனிக்கும் லோனு போவோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போவோம், கேட்லேயே வாட்ச்மேன் ரெசியூம் வாங்கி வச்சுக்குவாங்க. அப்புறம் தம்பி போயிட்டு வா. இதோடையே நிறைய கம்பெனிஸ்க்கு நடந்திருக்கு. எவனோ கூப்பிடுவானான்ட்டு ஒரு ஆர்வத்தில் ஆரம்பம் இருக்கும், ஃபோன் எடுத்தால் யாராவது இன்டர்வியூ காலை கூப்பிடுவாங்களா, யாராவது எனக்கு வேலை தருவாங்களான்ற ஒரு சூழ்நிலையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிப்ரவரி 23 2015 நான் திருப்பி கத்தார்ந்து எனக்கு ஒரு விசா கொடுக்குறாங்க. எங்கள் சொந்தக்காரங்க அப்பாவோட அக்கா பையன் வந்து ஒரு விசா அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. தம்பி ஆயில் அண்ட் கேஸில் வேகன்சி இருக்குது, வரையா, என்ன கிணறு கம்பெனியில் வேலை வாப்பான்னு கூப்பிட்றாங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஷார்ஜா டு தோஹா என்னோடய ஃப்ளைட்டு. கோயம்புத்தூரில் நைட்டு விடிய காலையில் 3:30 ஃப்ளைட்டு, ஷார்ஜாவில் 6:30 இறங்குறேன். அங்கே ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் வந்து என் வாழ்க்கையில் நடக்க போகுதுங்கிறது எனக்கு தெரியாது. ஷார்ஜாவில் போய் இறங்குறேன். ஷார்ஜாவில் போய் இறங்கணும்னு அவன் ஃப்ளைட்டோட மேனேஜர்,
இங்கே வாப்பான்னு கூப்பிட்றான். தம்பி உன் பாஸ்போர்ட்டும் விசாவும் காட்டுனான். பாஸ்போர்ட்டும் விசாவும் எடுத்து காட்டுறேன். எடுத்து காட்டுற போது அவருக்கு எனக்கு அவன் என் மூஞ்சி மூஞ்சியை ஒத்து பார்க்குறான். நான் ஏதோ தப்பு செஞ்ச மாதிரியும் நான் ஏதோ கொலை பண்ண மாதிரியும் அவனை பார்க்குறான். உடனே ஃபோன் பண்ணுறான், ஆஃப்லோட் பேகேஜ் இந்த பாஸ்போர்ட்டுக்கு உடையவனோட பெட்டி எல்லாமே கீழே இருக்குங்க. எனக்கு அவன் பேசும்போதே அவன் டூன்லேயே புரிஞ்சுக்கிச்சு ஏதோ ஒரு பிரச்சனை பெருசாக காத்துக்கிட்டு இருக்குன்னு. அப்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஏதோ பிரச்சனை மாட்டிக்கிட்ட ஜமால், உஷாராக இருந்துக்க. அடுத்த ஒரு சூழ்நிலையாக வெறும் 5 நிமிஷத்தில் என்னை சுற்றி இப்போ சைட்டில் திரும்பி பார்த்தா நான் நிறைய பேர் மாட்டியிருக்காங்க. பாகிஸ்தான்காரன் இருக்கான், பங்களாதேஷி இருக்கான், ஸ்ரீலங்காக்காரன் இருக்கான், நிறைய பேர் அங்கே நின்றுட்டுருக்காங்க. இந்த ஒரு தருணத்தில் எனக்கு பயமாக இருந்துச்சு, என்னடா இது இப்படி வந்து மாட்டிட்டோமே, நம்மகிட்ட இந்த ஊருக்கு வேற ஃபோன் பண்ணி சொல்ல முடியாது, கையில் இந்தியன் சிம்மு தான் இருக்குது, துபாய்க்கு போனால் தான் அந்த துபாய்க்கு போனால் தான் அந்த ஒரு சிம் கிடைக்கும், நம்ம நடுவில் மாட்டிட்டு முடிக்கிறோமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்ட்டு. நீ எங்கேயுமே ஃபோன் பேச முடியல, எல்லாத்தையும் இமே கேட்குறேன், எனக்கு ஃபோன் கொடுங்க, நான் ஊருக்கு ஃபோன் பண்ணி பேசணும், எங்கள் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், எங்கள் அக்கா வந்து அங்கே காத்துக்கிட்டு இருக்க ஏர்போர்ட்டில், அப்போவோட அண்ணன் பொண்ணு வந்து அங்கே ஏர்போர்ட்டில் தம்பி வரான், எப்படியோ கூட்டிகிட்டு போயிடலாங்க, அவங்க காத்துருக்காங்க, அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண முடியாது. ஒருத்தர் வைஃபை வாங்கி ஃபேஸ்புக்கில் வந்து நான் பப்ளிஷ் பண்ணுறேன், இந்த மாதிரி நான் மாட்டிட்டேன், என்னை யாரோ ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு. வீட்டுக்காரங்களுக்கு ஃபேஸ்புக் யாரோ பார்த்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி பையன் வந்து ஏர்போர்ட்டில் ஏதோ பிரச்சனையாமா என்னென்னு கொஞ்சம் பாருங்களேன். நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க, நான் இந்தியா கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, எப்படியோ என்ன இந்தியாவுக்கு கொண்டு வரக்கோ இல்லை தோஹாவுக்கு திருப்பி அனுப்புறதுக்கு பிளான் பார்க்குறாங்க. சாயந்தரம் ஆகுது, டெம்பரேச்சர் ரேஸ் ஆகுது, எனக்கு தொழுகை அங்கே முஸ்லீம் கண்ட்ரி, ஷார்ஜாங்கிறது ஒரு முஸ்லீம் கண்ட்ரி, தொழுகை அறைக்கும் அந்த ஃப்ளைட் இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட் மட்டும்தான் என்னால் நகர முடியும். அந்த நைட்டு வந்து காய்ச்சல் பயங்கரமாக கொதிக்குது, தொழுகை அறைக்குள்ளே உள்ளே போய் உட்காடுறேன், தொழுகக்கூடிய அறையில் வந்து உட்காடுறேன். கார்னர் செவத்தோட ஒரு கார்னரில் கையை காலை இயக்கி சாஞ்சி படுத்துக்கிறேன், என்னால் அவ்வளோ நேரம் ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ண முடியல, ஒரு கார்னரில் கையை காலை இறுக்கி உட்காந்துக்கிறேன். சாயந்தரத்தோட தொழுகை வந்து தொழுகை நேரம் வந்து அங்கே போயிட்டுருக்கு. தொழுதுகிட்டு இருக்கிற ஒரு டைம் பீரியடில் நிறைய பேர் தொழுதுகிட்டு இருக்காங்க, ஃப்ளைட்டில் பாசஞ்சர்ஸ் எல்லாமே தொழுகிறாங்க. தொழுகக்கூடிய தருணத்தில் நான் கண்ணை திறந்து பார்க்குறேன், என்னோடய பக்கத்து வீட்டுக்காரனால் சுலைமான் வந்து அங்கே ஆப்போசிட்டில் உட்காந்து தொழுதுகிட்டு இருக்காரு. எனக்கு காய்ச்சல் நல்லா ஹெவியான காய்ச்சல், என்ன பண்ணுறேன்னு தெரியல, நான் நீவி போய் அவனை தட்டுறேன், நீ சுலைமான் தானே தட்டி தட்டி கேட்குறேன், ஆமாம் நான் சுலைமான் தான், ஜமால் நீ எங்கே எங்கே இருக்கேன்னு கேட்குறான். நான் சொன்னேன் இந்த மாதிரி பிரச்சனையாயிடுச்சு சுலைமான், உடனே என்னை கூட்டு போய் மருந்துலாம் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் ஜமாலை பார்த்தேன் ஏர்போர்ட்டில் இப்படி இருக்கான். 3 நாள் வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே தான் இருக்கேன். அங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு நேரம் சாப்பாடு தான் கொடுப்பான் அந்த ஃப்ளைட்டு கம்பெனிக்காரன். என்னோடய ரூமில் பார்த்தீங்கன்னா நிறைய அகதி இருந்தாங்க, கிட்டத்தட்ட சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா ஃப்ளைட்டில் இருக்கிற பேசஞ்சர்ஸ்லாம் போயிடுவாங்க. தொழுகை இருக்கிற பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானி, ஸ்ரீலங்கா, நேபாளி, பங்களாதேஷி, பிலிப்பைனி, இந்த நாட்டுக்காரங்கள்லாம் அந்த ரூமில் தங்கியிருக்காங்க. எல்லாருமே அந்த தொழுகை அறைக்குள்ளே தான் நைட்டு தங்கியிருக்காங்க. அப்படியே இறுக்கி பிடிச்சி அந்த ரூம்குள்ளே தான் இருக்கும், கிட்டத்தட்ட 100 நிறைய பேர் அந்த ரூம்குள்ளே இருக்காங்க. அந்த ரூமில் நானும் ஒருத்தனா அந்த நைட்டை இரவு கழித்து அடுத்த நாள் இரவும் அப்படி கழிக்கிறேன். எப்படியோ அதை வெளியே கூட்டு வந்துருங்க, எனக்கு வந்து உள்ள ஒரு பயம், எப்படியோ அதை வெளியே கூட்டு வந்துடணும், எப்படியோ அந்த இந்த ஏர்போர்ட் விட்டு போயிடணும், என்ன பிரச்சனைக்கு மாட்டணும்னு கூட தெரியாது. அப்புறம் தான் அடுத்த நாள் தெரியுது, என் பாஸ்போர்ட்டில் ஜமால் முஸ்தஃபா என் பேர், இங்கிலீஷில் வந்து ஒன்றா சேர்த்து அடிச்சிருக்காங்க, ஜமாலும் முஸ்தஃபாவுக்கும் ஒன்றா சேர்த்து ஸ்பேஸ் விடாமல் அடிச்சிருக்காங்க, அரபியில் கரெக்டாக இருக்குது, இது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நான் பிடிச்சி உட்கார வச்சிருக்காங்க. கடைசி நாள் வந்து வெறுத்து போயாச்சு, என்னடா வாழ்க்கை இது, நமக்கு வேலைக்கும் கிடைக்க மாட்டேங்குது, எல்லாமே ஒரு தடங்களாக இருக்குது. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், கடவுள் ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்காரு. எங்கள் வீட்டுக்காரங்களாம் ஃப்ரஸ்ட்ரேட்டட், நீ வெறுத்து போச்சு, என்னடா அவன் வேலை கேள்வி தரைக்க மாட்டேங்குது, இவனுக்கெல்லாம் படிக்க வச்சதே வேஸ்ட்டு, சொந்தக்காரங்க எல்லாருமே பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, இவன்லாம் இனி உருப்பட மாட்டான், இவனுக்கு எதுவுமே லைக் இல்லை, தத்தி இவன் வீட்டில் காசு செலவு பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை பயங்கரமாக இருக்குது, வீட்டில் தண்டச்சோறுன்னு சொன்னாங்க, பல பேச்சுகளும் உள்வாங்கினேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, எங்கள் இந்தியாவுக்கு வந்தாச்சு. இதுக்கு மேலே எங்கள் அப்பா வந்து நான் வீட்டில் வைக்க மாட்டேன் இந்த பையனை, என்னை பிடிச்சி எங்கள் மாமாட்ட கொண்டு போய் சேர்த்து விடுறாங்க. மாமா வந்து ஒரு ஏசி கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு, சென்ட்ரலைஸ்ட் ஏசி கம்பெனி. அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெயினிங் கம்பெனி மணிப்பால்னு ஒரு கம்பெனி வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. மணிப்பால் கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பிலோ பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து 40 குழந்தைகளை வந்து செலக்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து பாடம் சொல்லிக் கொடுக்கணும். எனக்கு வந்து ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. எங்கள் மாமா கேட்டார், உனக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க பிடிக்குமாண்டு, ஆமாம், நீ வந்து 40 வறுமை கோட்டுக்கில் இருக்கக்கூடிய குழந்தைகளை எடுத்துக்கோ, இந்த குழந்தைகளை படிக்க வச்சு அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு அனுப்பணும், இதுதான் வந்து உனோட டார்கெட்டு. காலையில் 8 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும், 12 மணிக்குள்ளே முடிச்சுடுவேன். முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து மாமாவோட சைட்டு ஏசி எரக்ஷன் பண்ணுவாங்க, சென்ட்ரலைஸ்ட் ஏசி எரக்ஷன் பண்ணுற சைட்டில் போய் நான் வந்து வேலை பார்க்கணும். அந்த வேலை பார்க்குற நேரத்தில் ஃபுல்லாக கற்றுக்குவேன். கடையில் உட்காந்து திட்டுவாங்க, சைட்டுக்கு போ, இல்லை கம்ப்யூட்டர் டவுனாக திட்டுவாங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்க, சைட்டுக்கு போக மாட்டேன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன சொல்ல, நிறைய சைட்டில் போய் நிறைய கற்றுக்கிட்டேன், சக மனிதரோட அங்கே இருக்கக்கூடிய வேலை பார்க்குறவங்களோட சேர்ந்து கற்றுக்கிட்டு, என்னை வந்து ஒரு பேர குழந்தைங்கள்லாம் பார்க்காம நானும் இதில். அப்போ என்ன ஆச்சுன்னா, அன்னைக்கு ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி
எங்க கூட நான் ஃபர்ஸ்ட் செமினார்ல வேலை பார்த்தவங்க அஞ்சு பேர் இருந்தாங்க. அந்த அஞ்சு பேர் வந்து திருப்பி எங்கிட்ட வந்து ஃபோன் பண்றாங்க, சார் நீங்க பாலக்காட்டில் தான் இருக்கீங்களா, அப்படியா, நான் உங்களை பார்க்கணும், நாங்களும் உங்ககிட்ட வந்து வேலை செஞ்சுக்கிறோம், ப்ளீஸ் சார் எப்படியோ வாங்க சார், எங்களை எடுத்துக்கோங்க சார், எங்களுக்கு சம்பளம் இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் எப்படி உங்கள்கிட்ட வேலை பார்க்கணும், என்னடா அது எனக்கு போய் இப்படி ஒருத்தவங்க அஞ்சு பேர் வந்து சிக்கிட்டாங்களேன்ட்டு நானும் எங்கள் மாமாட்ட கேட்குறேன். இந்த அஞ்சு பேர் சரி அப்புறம் சார் சேர்த்துக்கோ வச்சுக்கோ உனக்கு அடியாளாக வச்சுக்கோன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஒரு மாதம் நாங்களாம் சைட்டுக்கு வேலைக்கு போகிறோம், அவங்க கம்பெனிக்கு எல்லாம் வேலையும் செஞ்சு கொடுக்குறோம். அதுலேருந்து ஒருத்தர் கேட்டார், சார் உங்களுக்கு ஒரு கம்பெனி நடத்தக்கூடிய திறமை இருக்குது, நம்ம கம்பெனி ஆரம்பிக்கலாமா, நம்ம நீங்கள் தான் லீன் சிக்ஸ் சிக்மான்லாம் சொன்னீங்களே, ஒரு கம்பெனி எப்படி இம்ப்ரூவ் பண்ணோம், எப்படி ஒரு கம்பெனியை வழி நடத்தி போனோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் தான் படிச்சிருக்கீங்களே, நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு திறமை இருக்குது சார் நீங்கள் பண்ணுங்கன்ட்டு அந்த அளவுக்கு ஒரு சினிமோஜன ஒரு பையன் வந்து ஊக்குவிக்கிறான். சரி பரவாயில்ல சரி ஒரு கம்பெனி ஆரம்பிப்போம், வெப்சைட் பண்ணுவோம், கம்பெனிக்கு வெப்சைட்லாம் போட்டு கம்பெனி ஆரம்பித்தாச்சு. அப்பவும் எனக்கு ட்ரைனிங்கோட ஆசை விடலை, நான் பிஇ தான் படிச்சிருக்கேன், பக்கத்தில் ஒரு எம்பிஏ காலேஜ் இருக்குது தோனியில் லீடு காலேஜ்னு, அந்த லீடு காலேஜுக்கு போகிறேன், அங்கே இருக்கிற சேர்மேனை பார்த்து பேசுகிறேன், சார் இந்த மாதிரி எம்பிஏ பசங்களுக்கு நான் வந்து பாடம் நடத்தலான் இருக்கேன், எப்படி ஒரு கம்பெனியை வந்து இம்ப்ரூவ் பண்ணோம், எப்படி ஒரு கம்பெனியை நஷ்டம் இல்லாமல் கம்பெனி எப்படி எஃபெக்டிவாக நிர்வாகத்திறன் எப்படி நல்லா கொண்டு போகணுங்கிறதுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். 32 மணி நேரம் தான் சார், நான் இவ்வளோ தான் சார்ஜ் பண்ணுறேன், வெளியே இவ்வளோ தான், வெளியே 20,000 வாங்குறாங்க ஒரு ஆளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு, நான் ஒரு ஆளுக்கு 750 தான் சார் வாங்குறேன், எனக்கு ஒரு 40 பேர் தாங்க, எனக்கு 20,000 ரவுண்ட் ஆஃப் பண்ணி சரி தம்பி எடுத்துக்கோ. சாயந்தரம் போய் கிளாஸ் நடத்தினேன், ரொம்ப அவங்களுக்கும் பிடிச்சி போச்சு, அவங்க பசங்கள்லாம் ரொம்ப விருப்பப்பட்டாங்க, சரி அப்போ நான் படித்தது வெறும் பிஇ தான், ஆனால் எடுத்ததோ எம்பிஏ படித்த பசங்களுக்கு போய் கிளாஸ் நடத்தியிருக்கேன். அந்த 20,000 வந்து எனக்கு ஒரு தொகையாக வந்தது, நான் சேர்த்து வச்சுக்கிட்டேன். எனக்கு ஃபாரினில் போய் வேலை பார்க்கணும், ஃபாரினில் வேலை தான் பார்க்க முடியல, போய் பிஸ்னஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வம். நான் நிறைய ஃபாரினில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே போய் ட்ரைனிங் கம்பெனிஸ்க்கெல்லாம் விண்ணப்பம் போட்டிருப்பேன், எப்படியோ எனக்கு ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணி கொடுக்குறேன், நல்ல லாபம், நீங்கள் லாபம் வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் கொடுங்க. அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உமனில் ஒருத்தர் கொடுத்தாரு, ஆஷிஃப்னு ஒருத்தர் கொடுத்தாரு, அவர் வந்து தற்செயலாக என்னை கூப்பிட்டாரு. எல்லாம் ஒரு வருஷமாக பேசிகிட்டு இருந்தோம், ஃபோன்லேயே பேசினோம், தம்பி எனக்கு இந்த மாதிரி ஒமான் ஏர்வேஸில் வந்து நான் வந்து ஆர்டர் எடுத்திருக்கேன், இந்த மாதிரி லீன் சிக்ஸ் சிக்மா வந்து அந்த கம்பெனியில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், நீங்கள் வரீங்களா, கம்பெனியோட இனி தரனை வந்து ஏர்போர்ட்டோட தினசரி ஆப்ரேஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணோம், ஃப்ளைட்டோட ஆப்ரேஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணோம், கிரவுண்ட் ஹேண்ட்லிங் ஸ்டாஃப் இம்ப்ரூவ் பண்ணோம், இதுக்கு வந்து உங்களை கூப்பிட்றாங்க, நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. நான் வந்து உடனே சம்மதித்தேன். 3rd, 2019 என் வாழ்க்கையில் 3rd, 2019 ரொம்ப முக்கியமான தருணம். அதே 5 வருஷத்துக்கு பின்னாடி 3rd, 2014 அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய வாழ்க்கையில் வந்து நான் வந்து துபாய்க்கு தேடி முதல் நாள் வந்து வேலை தேடி போகிற நாள், அதே 3rd, 2019 என்னோடய வளர்ச்சி வந்து ஒரு கம்பெனியோட ஒரு சிஇஓ, ஒரு ஃப்ளைட்டு கம்பெனியோட சிஇஓ முன்னாடி உட்காந்து ப்ரெசன்டேஷன் கொடுக்குற அளவுக்கு என்னோடய உழைப்பு வந்து என்னை சப்போர்ட் பண்ணுச்சுங்கிறது அப்போ நான் உயர்ந்துக்கிட்டேன். அவங்களை அப்ரோச் பண்ணி திருப்பி அவங்கள்ட்ட வந்து இனி ஒரு சின்னதாக ஒரு டெண்டர் எடுத்து திருப்பி அவங்க வந்து முன் வளர்ச்சிக்கு போயிட்டுருக்கு. ஸோ பிஸ்னஸ்னால் ஏற்றம் இருக்கும், தாழ்வு கடைசி வட்டம் போவோம். நான் இங்கே ஒரு சின்ன ஒரு விஷயத்தோட முடிச்சுக்கிறேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மாணவர்களோட சக்தி வந்து ரொம்ப அதிகம். அப்துல் கலாம் ஐயா ஆசைப்பட்ட மாதிரி இந்தியா 2020 இந்தியா வல்லரசு நாடு 2020 அதாவது இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல திறனும் நல்ல அறிவும் மேம்பாடோடு இருக்கணும்னு ஆசைப்படுறோம். உலக வேர்ல்டு ஸ்கில் கான்டெஸ்ட்னு ஒரு கான்டெஸ்ட் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒலிம்பிக்ஸை பற்றி தெரியும், கிரிக்கெட்டை பற்றி தெரியும், ஃபுட்பாலை பற்றி தெரியும், தங்கப்பதக்கம் எல்லாமே வாங்குறாங்க, கப்பு வாங்குறாங்க. இந்த அறிவு திறனுக்கு தகுந்த மாதிரி உலக லெவலில் ஒரு போட்டி இருக்குது, வேர்ல்டு ஸ்கில் கான்டெஸ்ட்டு. இந்த வேர்ல்டு ஸ்கில் கான்டெஸ்ட்டுக்கு இந்தியாவிலிருந்து பங்கேற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் நம்ம யாருமே தங்கப்பதக்கமோ வெள்ளிப்பதக்கமோ வாங்கினது கம்மி, ரொம்ப 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 கம்மி. ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா தெரியும், இந்த தொழில் இந்தியாவில் நடத்துகிறாங்க, ஆனால் இந்தியாவிலிருந்து இதை பற்றி அவேர்னஸ் கொடுத்து போகிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த ஒரு தருணத்தில் நான் வந்து இதை பதிவு பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி இளம் வயசு பசங்க, அதாவது 24 வயசுக்கு இருக்கிறவங்க, 18 வயசுலேருந்து 24 வயசுக்கு இருக்கிறவங்க இந்த தொழிலுக்கு உண்டான இதை வந்து ட்ரைனிங் கொடுத்து நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம நாட்டை வந்து ஒரு மிக சிறந்த நாடாக, அறிவு சார்ந்த நாடாக வந்து உலக மேடையில் நம்ம வந்து கால் பதிக்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம வந்து முயற்சி பண்ணி நம்ம நாட்டை தங்கப்பதக்கம் வாங்குறதுக்குண்டான ஒரு பாசிபிலிட்டி கொண்டு வருவோம், கண்டிப்பாக வாங்குவோம். ஜெய்ஹிந்த். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.